ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது தேவையானதெல்லாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன். இந்த அளவே வந்து துவரம்பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவே கடலைப்பருப்பு எடுத்த அளவே துவரம்பருப்பு போட்டுக்குங்க. ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறுனா போதும். ஊற வைக்க க்ளீன் பண்ணிட்டு ஊற வைக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்கலாம். உருண்டை குழம்பு செய்யறதுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பருப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஹாஃப் அன் அவர் ஊறட்டும், அதுக்குள்ளே புளியும் ஊறட்டும். பாருங்கள், நம்ம உருண்டை குழம்பு இப்போ தாளிச்சிக்கலாம். அது நல்லா ஒரு கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. இங்க பாருங்க, ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிக்க போறோம். ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கடுகெலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். பூண்டையும் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இங்க பாருங்க, பூண்டு செவந்துருச்சு. இப்ப நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட போடலாம். பெரிய வெங்காயம் வந்தா ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று போட்டுக்குங்க. இல்லைன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்தால் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, அதை ஊற்றிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சிது. இது காரம் கம்மி தான், நான் அஞ்சு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்குறேன். இதை ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. புளி மண் இருக்கும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான். நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க.
இப்போ இந்த தக்காளி அரைச்சோம் பாருங்களேன், அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க கொதி வருது, நல்லா கொதிக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளேயே கடலை பருப்புலாம் ஊற வச்சோம் பாருங்களா, அதெல்லாம் அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே பாருங்க இந்த பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. அரை மணி நேரமாக ஊற வச்சோம் பாருங்களா. இப்போ வந்து தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதிலே போட்டு அரைச்சிட்றேன் நான். நீங்கள் கட் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். நான் போட்டு அரைச்சிடும். ஒரு மிளகாய் தான் போட்டுக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன், இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் மாவு நல்லா இந்தமாரி கரகரன்னு அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கோங்க. பருப்பை நல்லா நான் நல்லா ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இது அரைக்கும் போது நீங்கள் சோம்பு வேணா கூட போட்டுக்கலாம். நான் சோம்பு போட மாட்டேன். ரெண்டு பல் பூண்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாம் கலந்து வச்சுருக்குறோம். பாருங்கள் நம்ம அரைக்கும் போதே பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டோம், உப்பு பச்சை மிளகாயெல்லாம். நான் அப்படியே தான் போடுவேன். உங்களுக்கு வந்து கரையிற மாதிரி இருந்ததுன்னா ஆவி காட்டி போடுங்க. இட்லி குண்டால் வச்சு ஆவி காட்டி போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் உருண்டி பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற சைஸில் போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ அப்போ எதுவும் கலக்காதீங்க. உருண்டை போட்டாச்சு, இப்போ கலக்காதீங்க. அப்படியே கொதிக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் உருண்டையெல்லாம் கொதிச்சோடனே மேலே வரும், அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை வச்சுருக்கிறேன். இதை அரைச்சின்னு வந்துடலாம். வெறி தேங்காய் உண்டி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணா கூட கொஞ்சம் சோம்பு வச்சு கூட அரைச்சி ஊற்றலாம். அதில் நான் தேங்காய் உண்டி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் உருண்டை வெந்துச்சு. இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் உருண்டையெல்லாம். உருண்டையை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. அதேமாரி ரொம்ப லூஸாகவும் பிடிக்காதீங்க. டைட்டாக பிடிச்சா காரம் இது கல் மாதிரி இருக்கும். நீங்கள் லூஸாக பிடிச்சிங்கன்னா கரைஞ்சிரும். பாருங்கள் எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம்.
அவங்கவுங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. திக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க தண்ணி. இங்கே பாருங்கள், நல்லா உருண்டையெல்லாம் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கருவேப்பில போட்டுக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், உருண்டை நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழம்பு திக்காகிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.